முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தலித் அல்லாதவர்களை நியமன முறையில், இது இடஒதுக்கீடு முறை இல்ல, கண்டிப்பா தலைவர் நியமிக்கிற 100 மாவட்ட செயலாளர்கள் 10 மாவட்ட செயலாளர்கள் நான் தலித். இது அடுத்த அறிவிப்பு தலைவர் செய்திருக்கிற நிர்வாக சீரமைப்பு குறித்த இரண்டாவது அறிவிப்பு. மூன்றாவது, மொத்த எண்ணிக்கை ஒரு மாவட்டத்தில் தொழில் செயலாளர் இந்த 22 பேர் வருவாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பரவலாக 2 பேர், ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1 மாவட்ட தொழில் செயலாளர், அப்போ 2 மாவட்ட தொழில் செயலாளர், 1 மாவட்ட செயலாளர், 1 மாவட்ட பொருளாளர், 2 மாவட்ட துணை செயலாளர். நம்ம கட்சியில் செய்தி தொடர்பாளர் என்ன பொறுப்பு இருக்கு, அந்த பொறுப்பை பெயர் மாற்றம் செய்து ஊடக செயலாளர், மாவட்ட துணை செயலாளர் 1, அதாவது ஒரு பொறுப்பு, அது பேர் 1, உறுப்பினர் எண்ணிக்கை 2, 3. அடுத்தது மாவட்ட ஊடக செயலாளர் நிர்வாக குழு உறுப்பினர், மாவட்டத்துக்கு 1 நிர்வாக குழு உறுப்பினர், மொத்தம் 5 பொறுப்புகள். 5 பொறுப்புகளா சரியா எண்ணிக்கை? 5 பொறுப்புடைய பதவிகளுடைய எண்ணிக்கை 5, ஆனால் அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து 6. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1 மாவட்ட துணை செயலாளர், 2 சட்டமன்ற தொகுதி உட்பட்டது 1 மாவட்டம், அப்போ 2 மாவட்ட துணை செயலாளர் உள்ளிட்ட மொத்தம் டோட்டலாக எத்தனை பேர் வராங்க? 6. இது அடுத்த அறிவு. இதில் அல்லது ஊடக மைய செயலாளராக இருக்கலாம், நிர்வாக குழு உறுப்பினராக இருக்கலாம், இந்த 5 பொறுப்பில் கண்டிப்பாக 20% பெண்களுக்கு. அப்போ எத்தனை பொறுப்பு பெண்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தில்? எத்தனை பேர் வருவாங்க? 20%னா 120 பேருனா 5 பேருக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக மாவட்ட நிர்வாகத்தில் ஒரு பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். இது தலைவர் அறிவித்திருக்கிற அடுத்த அறிவிப்பு. இதெல்லாம் தலைவர் அறிவித்த சொல்லி அவருடைய தூதுவராக உங்களுக்கு அறிவிக்க சொன்ன செய்திகள். இதெல்லாம் நாம் உள்வாங்கினால்தான் ஒழுங்கான சிறப்பான ஒரு மாவட்ட நிர்வாகத்தை கட்டமைக்க முடியும். இது அடுத்த அறிவிப்பு. அடுத்து அதை விட ஒரு முக்கியமான அறிவிப்பு, ஒட்டுமொத்த நிர்வாகத்தில் மாவட்ட நிர்வாகத்தில் 25% இளைஞர்கள், ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்தில் 25% இளைஞர்கள். அப்ப இளைஞர்கள்னா யாரு கேள்வி? இளைஞர்கள்னா யாரு? யார் யாராவது சொல்லப்பாங்க இளைஞர்கள் என்றால் யாரு? 20-40
அடுத்தது செய்யாது செய்யாது வந்தவாசி வந்தவாசி ஆகி நடைபெற்ற இந்த மாவட்டத்தில் பெண்களுக்கு ஒதுக்கலாமா? அதுவும்
பெண்களில் அந்த இளைஞர்கள் 25 வயதிலிருந்து 40 வயதுக்குட்பட்டவர்கள் இருக்கிறார்களா, தனியாக இருக்கிறார்களா, விண்ணப்பித்திருக்கிறார்களா, அவருடைய பட்டியல் என்ன என்பதை அளவிட வழங்க வேண்டும். இளைஞர்கள் அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற தகவலை நாங்கள் தலைவரிடம் தெரிவிக்க வேண்டும். கடைசி தேதி விண்ணப்பத்திற்கான கடைசி தேதி நான் தலைமையில் கேட்டு உங்களிடம் அறிவிக்கிறேன். தலைமையிடம் உள்ள எந்த தலைவர் வந்து அநேகமா இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள் பொறுப்பு அறிவிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். 10ஆம் தேதிக்குள் தலைவர் மீண்டும் பரிசீலனை செய்து அறிவிப்பு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப 7 அல்லது 8க்குள் உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பினார். 10லிருந்து 12 13 தேதி பரிசீலனை பண்ணி 15ஆம் தேதி பட்டியலை அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களிடம் அறிவிக்க வேண்டும், உங்களிடம் அறிவிப்பு செய்ய வேண்டும். அதுதான் முதல். இரண்டாவது, பெண்களுக்கு இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் பெண்களை நியமிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அல்லது இளைஞர்களை நியமிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அல்லது நாட்களில் மாற்று சமூகத்தில் இருக்கிறவங்க நியமிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, இந்த அடையாளம் காண்பதற்கான ஒரு வேலை பிடித்துவிட்டார். 2021ஆம் ஆண்டு தலைவர் அவர்களை நேரடியாக நேர்காணல் கொடுத்துவிட்டார். புதிதாக விண்ணப்பிப்பவர்களிடம் தலைவர் அவர்கள் தொலைபேசியிலோ அல்லது வேறு வகையில் உங்களிடம் நேர்காணல் அன்று தலைவர் அவர்கள் தான் முழுக்க முழுக்க புதிய பொறுப்பாளர்களை நியமிப்பார்கள். நபரையும் சார்ந்து செயல்படுவதற்கு வரவில்லை. நீங்கள் எந்த இந்த மாற்றங்கள் குறித்த எந்த கருத்தாக இருந்தாலும் எந்த செய்தியாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய தொலைபேசி எண்ணை உங்களிடம் தருகிறேன். தொலைபேசியிலோ அல்லது கடிதம் வாயிலாகவோ அல்லது என்னிடம் நேரடியாக பேசி சில செய்திகளை சொல்ல வேண்டும். இந்த ரகசியமான செய்தி தலைவரிடம் நிர்வாக சீரமைப்பு சம்பந்தமாக கட்சியினுடைய வளர்ச்சி சம்பந்தமாக சில செய்திகளை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கான நேரம் ஒதுக்கப்படும். உங்களுடைய செய்திகளை எடுத்து போட்டு செல்வதற்கான ஒரு வேலை தான் எங்களுடைய முக்கியமான வேலை. இந்த அறிவிப்புகளை செய்வதற்கு தான் இந்த நிர்வாக கமிட்டியை நிர்வாக குழுவை சீரமைத்து புதிய நிர்வாகத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து புதிய நிர்வாக குழு மிக வேகமாக கட்சி பணியை செய்வதற்கான துணை புரிவதுதான் மேலிட பொறுப்பாளருடைய வேலை. எந்த விதமான நியமனத்திலும் எந்த விதமான பரிந்துரை அல்லது சிபாரிசு செய்வதற்கு மேலிட பொறுப்பாளர்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். யார் வேணாலும் எப்போ வேணாலும் சொல்லலாம். இப்போ நாளை முதல் தலைவர் அறிவித்திருக்கிற 4 மாவட்டங்களாக செயல்படும். நான் நாளைக்கு இன்றுதான் கடைசி பழைய மாவட்டம் 3 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த மாவட்டம் நாளை முதல் 2 சட்டமன்ற தொகுதிகளாக உட்பட்ட மாவட்டமாக இருக்கும். அதில் கூட திருவண்ணாம ஆரணி ஜெயா வந்தவாசி அது 3 தானே இந்த மாவட்டம். நாளையிலிருந்து ஆரணி உட்பட்ட ஆரணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறுப்பாளர்கள் போலருக்கு உட்பட்ட சட்டமன்ற பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைத்து நாளை முதல் அந்த மாவட்டத்துக்கான கூட்டங்களை நடத்த வேண்டும். அந்த மாவட்டத்தில் புதிய பொறுப்பாளர்களை நியமிப்பதற்கான விண்ணப்பங்களை வாங்க வேண்டும். அதற்கான உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். இன்றுதான் இந்த கடைசி இந்த பழைய அமைப்பு இருக்கக்கூடிய இந்த அறிவிப்புகள் சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய குழப்பம் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். இந்த அறிவிப்பு நான் செய்த தலைவர் சொன்ன அறிவிப்புகளை ஏதாவது இருக்கா? ஏதாவது எந்த சந்தேகமும் இல்லையா?
கடைசி தேதி மட்டும் மிக விரைவில் அறிவிக்கப்படும். அடுத்த கூட்டம் ஆரணி போலும் இணைந்த ஒரு மாவட்டமாக ஒருங்கிணைக்கப்படும் என்பதை தகவலாக தெரிவிக்கிறேன். இந்த சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் சில தீர்மானங்களை நான் முன்மொழிகிறேன். அந்த தீர்மானங்களை ஏற்று கை தட்டி அதை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதல் தீர்மானம், நமது தேசிய தலைவர் இளம் புரட்சியாளர் எழுச்சி தமிழர் அவருடைய 60வது பிறந்த நாள் விழா, மணி விழா மிக சிறப்பாக இந்த மாவட்டத்தில் கொண்டாடுவது என்று தீர்மானிக்கப்படுகிறது. இரண்டாவது தீர்மானம், தலைவரின் மணி விழாவை ஒட்டி முகாம் சீரமைப்பு மற்றும் புதிய முகாம்களை அமைப்பது என்று தீர்மானிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக 60 புதிய முகாம் அல்லது சீரமைக்கப்பட்ட முகாம்களை கட்டி பெயர் பலகை கொடிக்கம்பம் குறைந்தது 30 இருக்கிற கொடிக்கம்பங்களை அமைப்பது என்று தீர்மானிக்கப்படுகிறது. மூன்றாவது தீர்மானம், அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் கோட்பாட்டின் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்டத்தை 4 புதிய மாவட்டங்களாக உருவாக்கிய நமது தேசிய தலைவர் இளம் புரட்சியாளர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது இந்த செயற்குழு. அது மட்டுமல்லாமல் இந்த 4 மாவட்டங்களை அமைப்பதிலும் அதன் நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதிலும் முழு ஒத்துழைப்பு அளிப்பது என்று இந்த மாவட்ட சிறப்பு செயற்குழு கூட்டம் தீர்மானிக்கிறது. நான்காவது தீர்மானம், 16/6/2022 அன்று நடைபெற்ற கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டத்தின் முடிவுபடி தலைவர் அவர்கள் அறிவித்துள்ள செயல் திட்டத்தை, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள 38 வருவாய் மாவட்டங்களை 100 விடுதலை சிறுத்தை மாவட்டமாக அறிவிப்பதை இந்த மாவட்ட சிறப்பு செயற்குழு ஏற்றுக்கொள்கிறது. 100 மாவட்ட சிறுத்தைகள் மாவட்டம் 100 என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்வதுடன் அதில் 90% பொறுப்புகள் தலித்துகளுக்கு என்ற அறிவிப்பை இந்த மாவட்ட சிறப்பு செயற்குழு ஏற்றுக்கொள்கிறது என்று தீர்மானிக்கப்படுகிறது. தலித் அல்லாதவர்களுக்கு 10% பதவிகள், குறிப்பாக 100 மாவட்ட செயலாளர்களில் 10 மாவட்ட செயலாளர்கள் தலித் அல்லாதவர்களுக்கு அறிவிப்பு செய்யப்படும் என்ற அறிவிப்பை இந்த மாவட்ட சிறப்பு செயற்குழு ஏற்றுக்கொள்கிறது என்று தீர்மானிக்கப்படுகிறது. பெண்களுக்கு, சமூகத்தில் சரிபாதியாக இருக்கிற பெண்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 20% பொறுப்புகளை வழங்குவது என்பதை இந்த மாவட்ட சிறப்பு செயற்குழு ஏற்றுக்கொள்கிறது என்று தீர்மானிக்கிறது.
மாவட்ட நிர்வாக சீரமைப்பில் 25% இளைஞர்கள், இளம் பெண்கள், அதாவது 25 முதல் 45 முதல் 40 வயது வரை உள்ள இளைஞர்களை நியமிப்பது என்று எடுத்திருக்கிற நிர்வாகக் குழு கூட்டத்தின் முடிவை இந்த சிறப்பு மாவட்ட செயற்குழு கூட்டம் ஏற்றுக்கொள்கிறது என்று தீர்மானிக்கப்படுகிறது. இன்று 1/7/2022 வரை மிக சிறப்பாக செயல்பட்ட திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், மாவட்ட பொருளாளர், மாவட்ட செய்தி தொடர்பாளர், மாவட்ட துணை செயலாளர் உள்ளிட்ட அனைவரையும் நன்றியுடன் பாராட்டு தெரிவிக்கிறது. கடைசி தீர்மானம், 6வது தீர்மானம், தலைவர் அவர்கள் அறிவிக்கிற மாவட்ட பொறுப்பாளர்களை, மாவட்ட செயலாளர்களை, மாவட்ட பொருளாளர்களை, மாவட்ட துணை செயலாளர்களை, தலைவர் அறிவிக்கிற அத்தனை பொறுப்பாளர்களையும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வோம் என்று உறுதியளித்து தீர்மானிக்கிறோம். அவர்களோடு இணைந்து பணியாற்ற, தொடர்ந்து அவர்களோடு இணைந்து பணியாற்ற இந்த மாவட்ட சிறப்பு செயற்குழு தீர்மானிக்கிறது என்று இந்த 6 தீர்மானங்கள் இந்த மாவட்டத்தினுடைய சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக அனைவரும் பலமாக கைதட்டி இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற ஒரு இன்றைக்கு வந்த சுற்றறிக்கை சரவணன் அவர்கள், என்னோடு வந்த சரவணன் அவர்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்படியே வேகமாக படித்தவர்கள், பொறுப்புகளுக்கு ஏற்கனவே விண்ணப்பிக்காதவர்கள் தற்போது விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் சந்தா செலுத்த வேண்டிய விவரம் அறிவிக்கப்படும். விடுதலை சிந்தை கட்சி மாவட்ட நிர்வாகத்தில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன, எனவே விண்ணப்பிக்காதவர்கள் தற்போது விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது. மாவட்ட நிர்வாகத்திற்கு மாவட்ட செயலாளர், பொருளாளர், ஊடக செயலாளர், ஏற்கனவே சொன்னதான், துணை செயலாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர் ஆகிய பொறுப்புகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் பெண்கள் 500 ரூபாய், மற்றவர்கள் 1000 ரூபாய், கட்சியின் மாத இதழுக்கான சந்தா 2000 ரூபாய் அனைவரும் செலுத்த வேண்டும். உறுப்பினர்கள் உட்பட பின்வரும் வங்கி கணக்கில் இதை செலுத்தலாம். இதுதான் இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி. இந்த கடைசி செய்தி தேதி இதில் அறிவிக்கல, ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிற அறிவிப்பு, யாராவது வேண்டாம் விண்ணப்பிப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். மிக விரைவில் புதிய மாவட்டம் அடங்கிய பொறுப்பு மாற்றி விண்ணப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நான் வந்து 2 மாவட்டம் திருவண்ணாமலை, 2 மாவட்டம் தான் இருந்தது, 2 மாவட்டங்களால் தான் வாய்ப்பு, 2 பொருளாளர்கள் தான் வாய்ப்பு, 2 2 2 4 துணை செயலாளர்கள் தான் வாய்ப்பு. ஆனால் இன்னைக்கு வாய்ப்பு பலவாய்ப்பு 4 மாவட்ட செயலாளர், 4 பொருளாளர், 4 ஊடக செயலாளர், 4 நிர்வாகக் குழு உறுப்பினர், 8
மாவட்ட துணை செயலாளர். இப்ப பதவிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. நிர்வாக வசதிக்காக 8 சட்டமன்ற தொகுதி 4 மாவட்டங்களாக மாறியிருக்கு. அதனால விண்ணப்பிப்பவர்கள் உடனடியாக நீங்கள் இந்த புதிய விண்ணப்பத்தை தலைமைக்கோ அல்லது என்னிடமோ கொடுக்கலாம் என்பதை இணைய வழியில நீங்க செட்டினா உடனடியாக தலைமைக்கு போயிடும். என்னென்ன விட்டீங்கன்னா ரெண்டு நாள் ஒரு நாள் ஆகும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா என்னிடம் கொடுக்கக்கூடிய விண்ணப்பங்களும் தலைமைக்கு போய் சேர்ந்துடும், தலைவர்கிட்ட போய் சேர்ந்துடும். தலைவர் அவர்களுக்கு தனியாக நேர்காணல் நடத்துவதற்கோ அல்லது அந்த விண்ணப்பத்தினுடைய விவரங்களை வச்சோ அவங்க புதுசா விண்ணப்பிக்கிறது கூட மாவட்ட செயலாளருக்கு வாய்ப்பு. புதுசா விண்ணப்பிக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் விருப்பம் பொருட்களை வழங்குவதற்கு தலைவருக்கு உரிமை இருக்கிறது, வாய்ப்பு இருக்கு. அதனால யாரெல்லாம் விண்ணப்பிக்க விரும்புகிறீர்களோ அவங்கள தயவு செய்து மிக விரைவில் உங்களுடைய விண்ணப்பத்தை தலைமைக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்ல வந்த செய்திகள் அனைத்து உங்களிடம் சொல்லியிருக்கு. இது சம்பந்தமாக ஏதாவது விளக்கம் வேண்டும் என்றால் அல்லது சந்தேகம் இருந்தால் நீங்க என்ன இப்ப கேட்கலாம், கை தூக்கலாம் போகும். ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் எதுவுமே இல்லையா? மாவட்ட செயலாளர்களுக்கு குறைந்தபட்சம் எத்தனை ஆண்டு காலம் அவர்கள் கட்சியில் இருக்க வேண்டும்? மாவட்ட செயலாளர்கள் பதிவு செய்யறவங்களுக்கு பொறுப்பேற்கிறவங்க நீங்க வந்து அதை தலைவர்கிட்ட கண்டிப்பாக இதை சொல்லணும்.
மாவட்ட செயலாளருக்கு உச்சபட்ச அதிகாரம் தரணும். ஒரு செயற்குழு கூட்டத்துக்கு பொறுப்பாளர்னா அந்த செயற்குழு கூட்டத்திலேயே பொறுப்பாளர் வந்து ஒன்றிய செயலாளரையோ நகர செயலாளரையோ மாவட்ட பொறுப்புகளையோ நீக்கிற அதிகாரம் மாவட்ட செயலாளருக்கு முழுமையாக தரணும். குறைந்தபட்சம் மாவட்டத்துக்குள்ள தலைவரோட புரோகிராம் எதுவாக இருந்தாலும் மாவட்ட செயலாளரோட அனுமதி இருந்து தான் மாவட்ட தலைவர் உள்ள வரணும். ஏன்னா வந்து கலந்த தலைவர் ஒரு மாவட்டம் உள்ள வராதுன்னா மாவட்ட செயலாளரோ பொறுப்பாளரோ எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் தலைவர் வந்து அவரோட ஓன் பர்சனலிங்க கச்சோட நிகழ்ச்சி தான் அது. ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் கலந்தாலும் நடந்திருக்கு. உச்சபட்ச அதிகாரம் மாவட்ட செயலாளர் இருந்தாலும் 100 மாவட்ட செயலாளர்லாம் தலைவரோட 100 முகமாக அந்த இந்தியா தமிழ்நாடு தெரியணும்ன்ற வந்து தலைவர் சொல்லுங்க. நன்றி. பெண்கள் யாராவது உங்களுக்கெல்லாம் 20 உங்களை நம்பி தான் கொடுத்துருக்காரு. எதாவது கருத்து சொல்லுங்க, கேள்வி கேளுங்க, கருத்து கூட சொல்லுங்க. யாராவது நிறைவு செய்தலாமா? சரி, யாரெல்லாம் உள்ளாட்சி மன்ற பொறுப்புகளில் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றவர்கள்லாம் கைக்கு முதல் நிகழ்ச்சிகளுக்கு ஒரு பாராட்டு. போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் ஊராட்சி மன்ற உறுப்பினர், ஊராட்சி மன்ற தலைவர், பேரூராட்சி மன்ற உறுப்பினர், பேரூராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், ஒன்றிய பேருந்தர் நல்ல தேர்தலை சந்தித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர் தேர்தலில் போட்டியிடுவதே மிகப்பெரிய அவரை உள்வாங்கி ஒரு கலர் போராளியாக வர வேண்டும் என்று கூறி நிர்வாகத்தோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்று கூறி விளைவுகள் நன்றி வணக்கம். ஒரு சில கருத்துக்கள். வந்தவாசி பகுதி அருண் பிரகாஷ் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசனின் மாவட்ட துணை அமைப்பாளர்.
இந்த கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் பகலவன் அவர்கள் ஆற்றிருக்கிற பணி ஆழ பெரியது. 1000 போராட்டங்களுக்கு மேல் நாங்கள் சந்தித்திருக்கிறோம், எண்ணற்ற வழக்குகளை பெற்றிருக்கிறோம். இந்த நான் வந்தவாசி பகுதியில் இருந்திருக்கிறேன். வந்தவாசி செய்யார் என்று ஒரு மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் தலைவரின் வாயிலாக. வந்தவாசி பகுதிக்கு என்றுமே நிரந்தர மாவட்ட செயலாளராக அண்ணன் பகலவன் அவர்கள் இருப்பார். மாவட்ட நிர்வாகத்தோடு ஒத்துழைப்பு இல்லாமல் மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக செயல்பட்ட சில பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் இருந்தாலும் கூட, மாவட்ட செயலாளர் அவருடைய தனிப்பட்ட முரண்பாடோ இல்ல அவருடைய கருத்தின் முரண்பாடு இருந்தாலும் கூட, மக்கள் பிரச்சனைகளில் அவர் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். மக்கள் பிரச்சனைகளில் அவர் முன்னெடுக்கும் போது அதற்காக அவர்கள் புரிந்திருக்க ஒரு போராட்டம் இல்லையா, நம்ம அவர்களுக்கு கவனம் செலுத்திருக்கணும், அவர்கள் பங்கெடுத்திருக்கணும். அதுலேயே பங்கெடுக்காம நான் மாவட்ட செயலாளருக்கு எதிரானவன் என்பதை மட்டுமே அவர்கள் அடையாளப்படுத்திக் கொண்டு அவர்கள் ஒரு குழு அமைத்துக் கொண்டு அவர் அதை சிறப்பாக கையாண்டார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் ஒரு ஒன்றிய செயலாளர் கொலை தாக்குதல் ஏற்படுத்தும் போது கூட அதற்கும் கூட அவர்கள் அங்கிருந்து பிரிந்து இது வந்து சமூகத்திற்கு எதிரான ஒரு குழுவாக இருக்கிறது என்பதை கூட உணராமல் இப்படி செயல்பட்டால் இதை தலைவரிடத்தில் எப்படி கொண்டு சொல்ல வேண்டும், எப்படி அவர்களை இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடக்காமல் இருக்க தலைமையிடம் நீங்கள் தயவு செய்து இந்த தகவலை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. புதுமனை புகுவிழா, திருமணம், காதணி, பிறந்தநாள், மஞ்சள் நீராட்டு விழா, வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளின் இன்விடேஷன், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இணையதள வாயிலாகவும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறந்த முறையில் குறைந்த விலையில் வீடியோ எடிட்டிங் செய்து தரப்படும். தொடர்புக்கு ஏடி டிஜிட்டல் ஸ்டுடியோ, ஃபுல் ஹெச்டி வீடியோஸ் அண்ட் ஸ்டில்ஸ், நம்பர் 11/6 ஆர்னி ரோட், பைபாஸ் ஜங்ஷன், செய்யார், 604-407, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், செல் 9952788752, 9344-362102, இமெயில் ஐடி atstudio.chayyar@gmail.com.
வந்து செய்யற உண்மைதான். எனக்கு கூட விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க வந்து செய்வாங்க. ஆனா உங்களுக்கு பொறுப்பு நான் மாற்றி கொடுக்குற கட்சி பேரிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து கிறிஸ்துவ சமூகநீதி பேரவை ஒன்று இருக்குது. அதை நீ சேர்ந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்துவ சமூகநீதி பேரவை செய்யாத வந்து அத்தனை பேரும் எல்லாம் பாஸ்ட் மாதிரி தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 170 பாஸ்ட் சேர்ந்து மாவட்ட செயலாளர் வந்து எங்களுக்கு அவரே மீண்டும் வரணும்.
அவரே இருக்கும் சார். தலைவர் தான், தலைவர் தான். முடிய போகுது கூட்டம் இருக்க முடியாது. அத்தனை பேருக்கும் மாலை நேரம் ஒரு அஞ்சரை நிமிஷம் ரெண்டே நிமிஷம் எழுதியா கொஞ்சம் அமைதியா இருப்பான். முக்கியமான சப்ஜெக்ட் நான் பேச போறேன். நான் வந்து அரசுரைக்கு திருவண்ணாமலை மாவட்ட தலைவர். இந்த மூன்று மாவட்ட செயலாளர்களும் எங்களுக்கு எந்த விதமான நெருக்குதல் கொடுக்கல என்றது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். மற்ற மாவட்டம் பாத்தீங்கன்னா கட்சி உள்ள நோஞ்சி அரசுரைகள்லாம் வந்து பேரவைக்கு வரமாட்டாங்க. ஆனா இங்க கட்சினால்தான் பேரவைக்கு அரசுரைகள்லாம் வைக்கிறாங்க. அதோட ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறதுக்கு என்ன தகுதி அப்படின்றத நான் இப்போ சொல்ல போறேன். ஒரு மாவட்ட செயலாளர் அப்ளிகேஷன் போடாமே மாவட்ட செயலாளராக இருக்காரு. அது எத்தனை பேருக்கு தெரியுன்றதுலாம் தெரியும். அந்த ரகசியம் தான் இப்போ உடைய போறேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாவரசு வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து ஒரு மாவட்ட செயலாளருக்கு விண்ணப்பிற்க அப்ளிகேஷன் வாங்குறாரு. அப்போ நான் ஒருத்தருக்கு அப்ளிகேஷன் அரசு ஐக்கிய பேர சார் ஒருத்தர் அப்ளிகேஷன் கொடுத்தேன். கொடுத்தது அவருக்கு தெரியாது. இப்போ இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க, அவர் போக மாட்டேன்ட்டார். பாவரசு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறார், இந்த மாதிரி தோழர் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, இன்டர்வியூ கூப்பிட்டா வரமாட்டேன்றாரு, கொஞ்சம் சொல்லுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார் மாவட்ட செயலாளருக்கு விண்ணப்பித்த இது மாதிரி வந்து இன்டர்வியூ பாவரசு கூப்பிட்டுருக்கார். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சு நான் அப்ளிகேஷன் போடுது, போங்க தோழர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உங்களை யார் என்ன கேட்காம அப்ளிகேஷன் போட சொல்லுது, நீங்கள் யார் போகிறதுக்குன்னு கேட்டார். அப்ப விருப்ப மனசு நிறைய பேர் போடுறாங்க. தலைவரை வந்து நம்ம 8 செம்பர் வந்து தலைவரா வரணும்னு சொல்லிட்டு நிறைய விருப்ப மனசு போட்டிருக்காங்க. அமைதி அமைதி. அது மாதிரி நான் போட்டேங்க, என்னோட விருப்பம் நீங்க வந்து மாவட்ட செயலரா வரணும் அப்படின்னு நான் போட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். என்னுடைய செயல்பாடுகளை பார்த்து தலைவரே மாவட்ட செயலரை அறிவிச்சா நான் போவேன், இன்றுதான் நான் போக மாட்டேன்னு சொல்றேன். எதுக்குன்னு சொன்னா, ஒரு மாவட்ட செயலாளர் வரக்கூடிய தகுதி தலைவர் பார்க்கணும் செயல்பாடுகள் மூலமாக. அவருடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருந்தது, அதற்கு நாங்கள் தலைவணங்குகிறோம். வேறு எந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்தாலும் அரசு உரைக்கவரை கூட நிற்கும். அதை போலவே செயல்பட வேண்டும். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிழக்கு மாவட்டத்துக்கு வந்து ஒரு வரலாறுகள் இருக்கிறது. அந்த வரலாறுகள் எல்லா திட்டங்களும் அப்படியே தக்க வைக்கணும். குழு அரசியலை கைவிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தலைவருக்கு ஒரு ஆலோசனை வைக்க போறோம். என்ன ஆலோசனைனா, ஒரு ஆலோசனை வைக்கிறோம். இப்ப வந்து 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 1 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு சொல்லப்படும். அப்புறம் இந்த குழு அரசியல் இருக்காது. ஒரு 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 வட்டத்துக்குள்ளே சுருக்கிடுவாங்க. ஒரு வட்டத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டாங்க. கட்சி வெகு சிறப்பா போய் எளிய மக்களிடம் சேரும். இனி வரும் காலங்கள் மிக மோசமான காலமா இருக்கு. பிஜேபி எந்த அளவுல திராவிட கட்சிகளை வீழ்த்தலாம் பார்த்துட்டு இருக்கான். அவங்க சில பேர் எல்லாம் துணை போயிட்டு இருக்காங்க. இப்போ மாவட்ட செயலர் சொன்ன மாதிரி பொறுப்பு கிடைக்கணும்னா பிஜேபி போறதுக்கான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது தலைவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். மாவட்டம் முழுக்க திருவண்ணாமலை மாவட்டம் முழுக்க நாங்கள் நிறைய பேர் ஐடென்டி பண்ணி வச்சுருக்கோம். பொதுப்பணிகள் நாங்கள் வந்து பிஜேபி போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று திமுகவுக்கு போகலாம் இல்லை அண்ணா திமுக போகலாம், அது கூட ஏற்றுக்கலாம். பிஜேபிக்கு போகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க இது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பயணித்ததுக்கு அர்த்தம் இல்லைன்னு தான். வாய்ப்புக்கு நன்றி கூற எடுத்துருக்கு. நன்றி. சொன்னார் இப்போ நான் மாவட்ட செயலாளர் 6 ஆண்டு காலம் இருந்தேன். என்ன பார்த்து என்ன கற்றுக்கணும், எல்லாமே கற்றுக்கணுமா? மக்களுக்கான போராட்ட காலத்திலே மக்கள் மட்டுமே நமக்கான எஜமானர்கள் நீங்கள் சொல்லி கொடுக்காமே நாங்கள் கற்றுக்கணும். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நேரம் பார்க்கக்கூடாது, காலம் பார்க்கக்கூடாது, குழந்தை ஆகும், குழந்தைக்கு மிஸ் பண்ணணும், அதெல்லாம் பார்க்கணும். இப்போ ஒரு சேர்க்கை கூட முடிஞ்சு 11 மணிக்கு ஃபோன் பண்ணார். ஏ நீங்களாம் ஒரு பொறுப்பாளடா, 11 மணிக்கெலாம் ஃபோன் வரீங்க. இது போன்ற இரவும் பகலும் பாராமல் அண்ணன் அவர்கள் கண்டு வைத்து இந்த போராட்ட காலத்துக்கு முன்னேற்கிறார்.
இன்னொரு விஷயமும் கத்துக்கணும். அவர் முதலியாரு அவர் வண்டியும் நாங்க எப்பயுமே இந்த மாவட்டத்துல பேசுறது, ஏன்னா சமூக நீதிக்கான போராட்ட காலத்துல அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து வேலை செய்யல திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் தமிழ்நாட்டிலே முன்னோடியா இருக்குது. அதுக்கு காரணம்னா இங்க மாற்று சமூகத்துக்கு வந்து வந்து அத்தனை புறாயிடணும். அதே போன்ற கிறிஸ்தவ சமூக நிலையாரு தமிழ்நாட்டிலே திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் கூறிக்கொண்டு நன்றி பெறுகிறேன்.
கடைசி வாய்ப்பு. சோதரர்களே, ஒரு நிமிஷம் பரவாயில்ல, உங்கள் அனைவருக்கும் என் பரிணாமலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டமானது உருக்கமான கூட்டமாகவும் மிக பொருத்தமான கூட்டமாகவும் நடைபெற்று சொல்கிறேன். கடந்த 40 நாட்களுக்கு முன்பு ஒரு குழந்தையை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் காது இருந்துதா போனால் சேர்த்துக்கலாம், காது இருந்தது மாதிரி போகலாம். ஆனால் இன்னைக்கு பஸ் சர்வீஸ் உத்தரவு தான் ஸ்கூலில் சேர்க்கலாம். அப்போ இடைப்பட்ட 40 ஆண்டுகளுடைய வளர்ச்சி தான் நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இத்தகைய மாவட்ட செயலாளராக இதற்கு முன் இருந்ததும் இல்லை, இனிமேல் சொன்னால் அவர் மாவட்ட செயலர் என்ற காலகட்டத்தில் நான் ஒரே சிலராக பணியாற்றும் போது அவர் எதுவும் தெரியாது, மொத்த சொல்லிவிட்டு வந்தான் இவன் ஒரு ஆள் சரியா போச்சு அப்படின்னு சொன்னார்கள் தான். கடந்த 4 ஆண்டுகளாக அவர்கள் கச்சிதியான தொடர்புகள் மற்றபடியாக பேசப்பட்டது. ஆனால் அந்த 4 ஆண்டுகளாக அவங்க எதுவும் செய்ய முடியல. ஏன் செய்ய முடியாது? இலங்கையத்தில் கட்சி மாவட்ட செயலர் அனைத்து பணியிருந்தார், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் மக்கள் எந்த பக்கம் வேலை செய்வாங்க, அதனால செஞ்சுட்டு இருக்கோம். ஆக தலைவர் ஒரு தலைவருக்கு ஒரு அம்மா வேண்டும் போது ஏன் பதிவு செயலர் மூலம் மாவட்ட செயலர் ஓட்டு மூலம் தேர்வு செய்யலாம், முதல் செயலர் தேர்வு செய்யலாம், அப்படி செய்ய என்னால் பதிவுப்படும். அப்போ யாரெல்லாம் அந்த மக்கள் சக்தி இருக்கா சொல்ல முடியல, நீ கட்டாயத்தி உங்க கூட வித்தேதான் ஆகணும், இது கட்டாயம் கேட்கணும், அப்படியே கண்டிப்பாக கட்டியை கொடுத்தாங்க. ஏன்னா ஜனநாயகம் எப்படி இருக்கணும், எல்லா ஜனநாயகம் எப்படி சொல்றீங்க, 10% இளைஞருக்கு, 20% இளைஞருக்கு, 10% நான் தெரியத்துக்கு, எல்லாத்தையும் சொல்றீங்க. ஏன் ஜனநாயகம் எப்படி அவ்வளோ தெரிஞ்சிருக்க கூடாதுங்கிற காலகட்டத்தை நேரத்தை தெளிவுபடுத்த கடைப்பட்டுகிறேன். கடந்த கால வரலாறுகள் எல்லாம் சூழலாக மாறும், இருட்டும் திருட்டும் நிச்சயமாக ஒரு முடிவு வரும். அன்று ஆட்சி அதிகாரமான நேரத்தை என்னுடைய பெயர் நடிகர் வெம்பாக்கம் மையமன்ற செயலாளர் செய்யா சட்டமன்ற தொகுதி. அண்ணன் அவர்களை பிரிவது என்பது மிகவும் வருத்தமாக உள்ளது. அதாவது சமரசம் செய்து கொள்ளாத மிகப்பெரிய ஆளுமை எந்த விஷயமாக இருக்கட்டும் சமரசம் என்பது கிடையாது, அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காத மிகப்பெரிய ஆளுமை. ஒரே ஒரு விஷயம் மட்டுங்க, ஒன்றின் விஷயமா திருவண்ணாமலையில் ஆர்ப்பாட்டம் ஆனாலும் அவருடைய பணி எங்களை விட்டு போகாது, நாங்களும் அவர்களை தொடர்ந்து அழைத்து என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகான உயர்வு குறிப்பு. மாநில செயலர் அவர்களை நம் மாவட்டத்திற்கு நியமித்திருக்கிறார்கள். ஆகையால்
பேசுவோம்.
இருந்த போதுமே அந்த செகண்ட் போன் பண்ணா என்னடா விஷயம் அதான் அது ஒரு துயாவோட ஒரு என்ன விஷயம் கேட்டா அந்த காலகட்டத்துக்கும் ஒரே ஒரு நிலையா வச்சிருக்கிறேன் எப்பவுமே அவர் தான் கேட்டார் வேற யாரும் இப்படிப்பட்ட கொடுமைகள் எப்படா தெரியும் ஆர்ப்பாட்ட கருத்துல மாணவ சீராட்ட
பேசிட்டேன். மாவட்ட செயலாளர் சொல்லும் போது ஏன் இன்னும் நீ அதிதேசம் செலுத்தலாம் கேட்டார், ஆர்ப்பாட்டம் ஏன் அறிவிக்கலாம் கேட்டார். இதுல போய் நான் என்ன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு எப்ப பண்றது, பசங்க மூணு பேர் உள்ள இருக்க சொன்னேன். உடனடியா அந்த ஊர்க்காரன் என்ன சொல்றான்னு கேட்டா, ஊர்க்காரன் பேசுவான், பேசிட்டு அன்ற மாலையே கோர்ட்ல போயிட்டு அன்னைக்கு மறுநாள் காலையில மனு கொடுக்குறோம். ரெண்டு ஒரு பை ஒரு ஒரு நைட்டு போய் ரெண்டு நைட்டு போய் அந்த மூணு மாணவர்களை கோர்ட்ல கூட சண்டை பண்ண கோர்ட்ல கொடுத்த பிறகுதான் அங்க இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டு அன்னைக்கு போலீஸ் கேட்கும் போது இன்னைக்கு 11 மணிக்கு சண்டை பண்றாங்க, சண்டை பண்ணல 4 மணிக்கு சண்டை பண்றாங்க பண்ணல. மாவட்ட சிலர் சொன்னாங்க என்ன புடிக்கிறேன்னு கேட்டார். அவர் அங்க பொருளமா 6 மணி வரைக்கும் அவன் சப்பரம் பண்ண என்னென்ன புடிக்கிறேன்னு கேட்ட உடனே 4:05 சாலை மறியல உட்கார்ந்தோம், விடிய விடிய சாலை மறியல். அதன் பிறகு பேசின போது நைட்டு 1 மணிக்கு எங்கே சொல்லிட்டேன், இதுல தலைவர்கிட்ட சொன்னாங்க அங்க இருக்கிற எஸ்பி தலைவர் ஏன்னா போராட்டம் வந்து தொடர்ந்து நீடிக்கிற 5 மணி நேரம் நீடிக்குது. அப்ப தலைவர் தலைவர் டெல்லியில இருந்தாரு, தலைவர்கிட்ட நம்மளுடைய ஊடகத்தோட சில தயாரி தயாரன் சொல்லி தயாரி சொல்ற உண்மையை நகை திருடல அப்படிங்கறத வந்து சேட்டை வச்சு நேரடியா நிரூபிக்கணும். அந்த வீடியோ பாத்துட்டீங்க. திரும்ப தாசில்தார்கிட்ட உட்கார்ந்து பேசி மணி 1:30 மேல அந்த 3 பசங்களுமே எஸ்பி பேசுற ஏடிஎம் பேசுற கவுன்சிலர்கிட்ட பேசுற தலைவர்கிட்ட பேசுற தலைவர்கிட்ட பேசுற தலைவர் அந்த பிரச்சனை சொல்ற மாவட்ட செயலாளர் எங்கிட்ட சேர்ந்தாங்க விட்டுறேன்னு சொல்ற. ஆனா மாவட்ட செயலாளர் எங்கிட்ட சொல்றா 3 பேரும் கூட்டம் தான் கூட்டம் கடைசியாக அந்த போராட்டத்தில் வலிமையாக அந்த மக்கள் மீது குற்றம் இல்லை தெரிஞ்ச பிறகு அது உறுதி இருந்ததால ஒருத்தரை கூட நாங்க ஸ்டேஷன்ல விடாம பொய் வழக்கு போடாம 3 பேரை வெளியிட்டு முழுக்க 2 பேர் நாங்கள யோசனை பண்ணேன். என் கூட வந்த நகர செயலாளர் ஏழ்மரோட சொன்னார், சரி நான் 2 பேரும் அப்படின்றார். ஆனா வெளியே வந்து பேசும்போது தனியா போய் பேசுவோம் மாவட்ட செயலாளர் 3 பேரும் கூட்டம் தான் கூட்டணும், இதுதான் நீ அங்கேயே கிடக்குற வேற வழியே இல்லாம அங்கே அந்த பந்த குணம் போராட்ட குணம் நீ நின்னா உன்னுடைய சொல்றா. இது எதுல என்கிட்ட தயாரண பேசுற தலைவர் என்ன சொல்றாருனா 2 பேரும் கூட்டாடுறாங்க, சரி உன் தலைவர் சொல்றார் தலைவருக்கு என்ன சொல்றாருனா மாவட்ட செயலாளர் சரி என்ன சொல்றாரு. நாங்கள் கலம் கண்டிருக்கிறோம் வந்தவாசி கலம் அப்படித்தான் காவல்துறை வழக்கு போட்டோம், அவன் சின்ன கேஸ் போட்டோம் சாதாரண கேஸ் போட்டோம் குண்டாஸ் போட்டோம் எதை பத்தி கவலைப்படல. இன்னும் வந்தவாசி பகுதியில் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அந்த மாவட்ட செயலாளர் தம்பி ஜோதிச்சனா இருக்கேன் தயவு செய்து அண்ணன் 2 குண்டாசு தம்பி 1 குண்டாசு இன்னொரு தம்பி 1 குண்டாசு நாங்க யாரும் திருடல மணல் கொள்ளை அடிக்கல கள்ளக்கடத்தல் பண்ணல. இப்படிப்பட்ட மக்களுக்கான போராட்டங்களை நிற்கும் போது காவல்துறைக்கும் எங்களுக்கும் முரண்பாடுகள், பாதிக்கப்பட்ட மக்கள் வெளியே வரணும்னு சொல்லி நான் போராடுறேன் தப்பே செய்யாம உள்ள போன சொல்லி போலீஸ் போராடுற போது அந்த மாதிரி களத்தில் நின்று போராடும் போது எங்களுக்கு வேற வழி கிடையாது. அதனால பண்ற போலீஸ கேச போடுறான் குண்டாசு போடுறான். நீங்க இந்த கேள்வி கேட்கறீங்கல்ல அந்த மாவட்ட செயலாளர் தம்பி தொழிற்சாலை சொல்லிட்டு யாராவது ஒரு நபர் ஒரு குடும்பத்தை 3 பேரை குண்டாசம் போறீங்களே ஒரு குடும்பத்தை 2 பேரும் குண்டாசம் போடுறீங்களே அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டு கேட்டிருப்பீங்களா சிந்திச்சு பாக்கணும். எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இன்னைக்கு பயணிக்கிறேன்னு சொன்னா பதவிக்காக பணத்திற்காக பௌசுக்காக கிடையாது. தலைவர் நாங்கள் எல்லாம் 2000 காலகட்டத்தில் கட்சிக்கு வந்தோம்,
வாக்கசு போடணும்னு சொன்ன ஒரு கட்சி தலைவர் தான். ஒரே ஒற்றை வார்த்தைகளை தான் நீங்க அந்த கட்சியில பயன்பட்டிருக்கிறோம். அடங்க மருன்ற ஒரு வார்த்தை அது முழுமையாக வாங்கியிருக்கு. உயிர் சொல்லாக மூச்சு சொல்லாக அடங்க மருள் வச்சிருக்கிறோம். அது போலீஸாக சரி, அதிகாரிகளாக சரி, காவல்துறையாக சரி, மினிஸ்டர் சரி, ஆதிக்க சாதிகாரம் சரி, யாருக்கு நாங்கள் அடங்க மறுக்க மாட்டோம். எங்கள் மக்களுக்கான விடுதலையை பெற்றுத்தர முதலாக நிற்போம் என்று சொல்லிக்கொண்டு அண்ணன் பகலவன் இந்த எங்களுடைய தொடர்ந்து எங்கள் பகுதியில வந்தவாசி செய்யாத பகுதியில மாவட்ட செயலாளர் யாராக இருந்தாலும் கவனம் இல்லை கிடையாது. நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுவோம். அதே மாதிரி தலைமைக்கு அண்ணன் பிலிப்பண்ணா இப்போ மேல பொறுப்பாக இருக்கிற கட்சியில பொறுப்பு போட்டுறீங்க. யாரோ ஒரு நபரை பொறுப்பு போடும் போது ஒரு மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளருக்கும் மாவட்ட பொருளாளருக்கும் மாவட்ட பொருளாளர் இந்த கூட்டத்தில் மாவட்ட பொருளாளருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டா அதை சரி செய்வதற்கு மாநில பொறுப்புல இருந்து 3 மாசத்துக்கு ஒரு மாதிரி ஒரு கூட்டம் நடத்துங்க. அந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுன்னு கேளுங்க, நேராக விசாரணை பண்ணுங்க. அப்படி அவர் மேல குற்றச்சாட்டு இருந்தா மாவட்ட செயலாளர் குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுங்க. குற்றச்சாட்டு இல்லைன்னு சொன்னா நான் கூட்டத்துக்கு வர மாட்டேன், எந்த விதமான செயல்பாடுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த மாவட்ட அந்த மாவட்ட பொருளாளருக்கு குறைந்தபட்ச நடவடிக்கை எடுங்க. இது கட்சியினோட நம்ம தலைவர் சொல்றதுதான். யாரையுமே நான் எடுக்க விரும்பல. இது முதல் கட்ட தலைமுறை அப்படின்னு சொல்றா தலைவர். உண்மைதான், முதல் கட்ட தலைமுறை என்பது ஒன்றிய செயலாளர் வருவாங்க, முகாம் செயலாளர் வர்றவங்க, நியாயமான பேச்சு அவங்களுக்கு அரசு தெரியாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற மாவட்ட செயலாளர் மாவட்ட பொருளாளர் தொகுதி செயலாளர்லாம் கட்சியில 20 ஆண்டுகளுக்கு இருந்தாலும் இருக்கிறாங்க. இன்னும் என்ன தெரியணும், கட்சியோட வளர்ச்சி என்பது எந்த இடத்துல பாதிக்கப்படுது, எப்படி பிளவப்பட்டு கிடக்கிறோம், பொறுப்பு வாங்கிக்கிறோம், இந்த கட்சியை வளர்க்கிறோம்னு சொல்றோம். மாவட்ட செயலாளர் என்பது இந்த கட்சியை வளர்க்கிறேன்னு சொல்லி வராரு, மாவட்ட பொருளாளர் என்பது இந்த கட்சியை வளர்க்கிறேன்னு சொல்லி வராரு. ஆனா கட்சியை வளர்க்காம கட்சியை பத்தி தலைவரை பத்தி பேசுங்க, தலைவரை பத்தி கிராம கிராமமா போய் பேசுங்க, ஊர்வரா பேசுங்க. அதை விட்டுவிட்டு மாவட்ட செயலாளர் பத்தி பேசிட்டு எந்த வகையில நியாயம் சிந்திச்சு பார்க்கணும். தயவு செய்து நமக்கான எதிரிகள் நிறைய பேரு கூட்டணி இருக்கிற திமுக திட்டமிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த ஒவ்வொரு ஒன்றியத்தில் இருந்த 2 ஒன்றியச்சலாளி 3 ஒன்றியச்சலாளி ஆக்கப்பட்டிருக்காங்க. அவளுக்கு போடப்பட்டிருக்கிற உத்தரவு ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் 25,000 ஓட்டு சேர்க்கணும். ஒரு ஒன்றிய 1 லட்சம் தான் ஓட்டு, அதுல 75,000 ஓட்டு விடுதலை திமுக நினைக்கிறாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வர்றவன் நீ ஏன் இந்த கட்சிக்கு வர எதுக்கு வரும் கேட்டு இருக்கிறோம். சிந்திச்சு பார்க்கணும். நமக்கான தலைவர் அர்ப்பணிப்பான தலைவர், இந்த சமூகத்திற்கு கிடைக்க முடியாத ஒரு தலைவர், அப்பேற்பட்ட தலைவரோட உழைப்பு நம்ம வீணாகிட்டு கூடாது. யார் மாவட்ட செயலாளர் யார் பொறுப்பாளரோ தயவு செய்து இந்த சமூகத்துக்கு வேலை செய்யணும்னா தலைவரோட உழைப்பை தலைவரோட அர்ப்பணிப்பை மக்களிடத்துல கொண்டு போனோம். இல்லைன்னு சொன்னா நம்ம உதவி இந்த வேடிக்கை வாய்ப்புக்கு நன்றி. ஒரு விடைபெறுங்க. நன்றி, வணக்கம். ரீதியாக நடந்து கொண்டிருக்கும் இந்த மாவட்ட தீராவ கூட்டத்தில் கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஆரணி தெற்கு ஒன்றியத்தினுடைய ஒன்றிய துணை செயலாளர். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து அதிகாரம் வந்து பரவலாக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாவட்டத்தை வந்து 4 மாவட்டமா அறிவிக்கிறதா சொல்றாங்க. ஆனா இந்த மாவட்டத்துல வந்து மாவட்ட செயலாளர் தன்னுடைய அதிகாரத்துக்கு யார் போனா பொறுப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம். நம்ம சார்ந்தவங்களுக்கு நம்ம கூடவே உழைக்கிறோமோ நம்ம விசுவாசமாக பொறுப்பு நினைப்பாங்க. இந்த மாவட்டத்திலே கடைசியா அறிவிச்சு பொறுப்பாளர் நான் தான். ஏன்னா அந்த பொறுப்பு வந்து ஏதோ பெயர் இருக்குமா ஏதோ என் பெயர் விடுபட்டுச்சு. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அண்ணா முறையில் நிறைய பயணிச்சுக்கிறேன், என்னாவது நான் பயணிச்சிருக்கிறேன், 10 வருஷமா கட்சியில் இருக்கிறேன். ஆனா எனக்கு பொறுப்பு இல்லை. எந்த பொறுப்பு கொடுக்கலாம் வந்து நான் இந்த 2-3 பொறுப்பு நான் கேட்டு ரொம்ப கேட்டுருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் கூட அண்ணன் வந்து அவருக்கு அதிகாரம் இருக்குதுன்றதுனால எனக்கு எந்த பொறுப்புமே கொடுக்கல. ஏன்னா அந்த பொறுப்புக்கான வேலையை உன்னால செய்ய முடியுமான்ற விஷயத்த வந்து கவனமா இருக்க. ஏன்னா நாங்க இருக்கிற கிராம பகுதியில் வந்து பாமகவுடைய மாவட்ட செயலாளர் என்னுடைய ஊர சம்பந்தம் என்னுடைய பஞ்சாயத்து சம்பந்தம்
அந்த பாமக மாவட்ட செயலாளர் இருக்கிற இடத்துல உனக்கு ஒன்றிய துணை செயலாளர் கொடுத்தா அந்த இடத்துல உன்னால வேலை செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்தார். என்னால உண்மையிலே பயப்படுச்சு. வேற யாராவது சொல்லிட்டு நம்ம அப்புறமா வேற மாதிரி செயல்பட போது இருக்குது. ஆனா இப்ப பயனா இருந்துச்சு. நம்ம அண்ணன் சொல்லும் போது என்னால வேலை செய்ய முடியுமா சொல்லி சொல்றது மாதிரி தைரியம் இல்லை. ஆனா இந்த பொறுப்பு வச்சுக்கின்னு அண்ணனுடைய அரசியல் துணையோட அந்த மாவட்ட செயலாளர் வந்து அடிப்படை விழிப்புணர்வு உங்களுக்கு. ஏன்னா மக்கள் போராளி அப்படின்ற ஒரு எழுச்சி தமிழனுடைய தொடர்ச்சியாளர் அண்ணன் பகலவனுடைய அரசியல் வந்து ஒரு துணையா இருந்துச்சு. அதே மாதிரி நான் சார்ந்த இருக்கிற கிராமத்துல வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் தலித் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட வீட்டு மனை பட்டா வந்து முறையான மக்களுக்கு பயணம் பயனளிக்காம முன்புற உதவிகளை நினைச்சு அங்க இருக்கிற அதிமுக திமுக எந்த கட்சிக்காரும் சரி தலைவர்களும் யாருமா இருந்தாலும் எம்எல்ஏ யாரும் சரி அந்த ஜனங்களுக்கான அந்த பேப்பர் நாகத்துக்கான அந்த ஜனங்களுக்கு 80 வீட்டு மனையை வந்து அந்த ஜனங்களுக்கு முறையா போறதுக்கு எடுத்த போராட்டத்தின் வாயிலாக வருவாய் துறையும் அங்க இருக்கிற ஆதி திராவிட நலத்துறையும் கண்டிச்சு அதை வந்து ஜனங்களுக்கு வந்து பயன்படுற மாதிரி வாங்கி கொடுத்தாரு. அது ஒரு விஷயம். அப்புறம் வந்துட்டு இடையில வந்து சித்தேரின்ற கிராமத்தில் வந்து இந்து முன்னணிக்காரங்க வந்து நைட் 10 மணிக்கு மேல வந்து போலீஸ் பார்த்தப்போ வந்து பிஎஸ்பி முதற்கொண்டு எல்லாருமே வந்து அந்த கொடியை வந்து நினைச்சு போயிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சது மறுநாள் காலையில எந்த பொறுப்பாளர் இல்லையா கூட பார்க்கல. உடனே அவரே கார் ஓட்டிங்க அந்த இடத்துல போய் நின்று அந்த காவல்துறை இருந்து எல்லாருமே அவர்கிட்ட மண்டி போடாத போலதான். அப்படி ஒரு காவல்துறை இன்றளவு சமரசம்னே இன்றி காவல்துறை எப்பவுமே சமரசம் இந்த அவையில கூட சரி மேலிட பொறுப்பாளர் இருக்கிறாரு அவரை பத்தி பெருமையா பேசுறதுக்காகவோ அவர் இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவோ நாங்க பேசல. இன்றளவும் இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் வந்து காவல்துறைக்கும் சமரசமே இல்லாம போராடுற போராளி வந்து எடுக்கிறோமே சொல்லிட்டு எடுக்கிறோமே தப்பான முறையில் மாவட்ட செயலாளர் இதுல இருந்து நாங்க எடுக்கிறது வந்து மிகவும் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்ட செயலாளர் அவர்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தலைமை பொறுப்பாளர் அவர்கள் மீண்டும் பொறுப்பு முறை மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் அண்ணனை பரிந்துரைக்குமாறு நாயகமாக நிறைய போராட்டங்கள் நிறைய வடிவங்கள் பல விதத்தில் நாங்கள் கலந்து போராடி கொண்டிருக்கின்றோம். நிறைய பொறுப்பாளர் என்ன சொல்றாங்கன்னா மாவட்டத்தினர் வந்து இதோட பிரிஞ்சிட்டோம் ரெண்டு தொகுதின்றது ஒரு தொகுதின்றது ரொம்ப நாங்கள் விமர்சனம் பண்ணோம். என்னங்கடா ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா திமுக அதிமுகலாம் ரெண்டு மாவட்டங்கள் தாங்க நாங்கள் மாவட்டத்திலே அதே மூணாவதுலேருந்தே நாங்கள் சாதிக்க அது ஒரு கேவலமான ஏன்னா கட்சி வளரல. அப்போ அந்தளவுக்கு தலைவர்கிட்ட கட்சி வளராத இருக்குது அப்படின்ற விஷயம் போயிருக்கு. அப்போ ரெண்டு தொகுதிக்கு வந்து அவரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமைப்பட்டுருந்தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இதை 4 மாவட்ட செயலாளருக்கு தலைமை தாங்குற பொறுப்பு கூட கொடுக்கணும்னு சொன்னால் கூட அது ஒரு போராளிக்கான ஒரு வடிவமாக இருக்கும். தவிர ரெண்டு தொகுதி வந்து திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 3 தொகுதியை கையாண்டு 2 தொகுதியும் கொடுக்கணும் இருக்கு. என்ன போய் என் கருத்து அது தனிப்பட்ட கருத்து சிறுமதான் அது 4 தொகுதி மாவட்டத்துக்காக ஒரு தலைமை ஏற்றினாங்கன்னா அது ஒரு பெரிய இருக்கும். ஆனால் அது சொன்னோம்னா மேலும் பிற்பாடு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் எல்லாம் எதையும் உண்மையை மறைக்க முடியாது. நம்ம எதுவும் பேசிக்கலாம் எனக்கு அவருக்கு நிறைய ஒன்றும் தனிப்பட்ட முறையில் கருத்து இருக்குங்களா இருக்கிற என்ன சொல்லிடுவாங்க அப்புறம் பேசிக்குவோம். திரும்ப ஒரு சில விஷயத்த ஒன்றா சேர்ந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் அப்படிதான் இருந்துருக்குமா தெரியும். அதனால் தொடர்ந்து இந்த கடைசி செயற்குழு வந்து கடைசி செயற்குழு அடுத்தடுத்து நடக்க போகிற செயற்குழுக்கு எல்லாருமே சந்திப்போம். 4 தொகுதியும் சேர்ந்து 4 மாவட்டம் சேர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க சேர்ந்து நம்ம சந்திப்போம். கண்டிப்பாக தலைவர் அப்படிதான் கொண்டு வருவார். யார் யாரும் புதுச்சேரிக்கும் எந்த நடந்தாலும் விவசாயிகள் எந்த பொறுப்பு யார் இருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டம் எந்த வன்கொடு நடந்தாலும் எல்லாரும் கண்டுணும். அதனால் இவர் அவருக்கு பொறுப்பு கொடுத்து போயிட்டாரு
அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. புதுமனை புகுவிழா, திருமணம், காதணி, பிறந்தநாள், மஞ்சள் நீராட்டு விழா, வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளின் இன்விடேஷன், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இணையதள வாயிலாகவும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறந்த முறையில் குறைந்த விலையில் வீடியோ எடிட்டிங் செய்து தரப்படும். தொடர்புக்கு ஏடி டிஜிட்டல் ஸ்டுடியோ, Full HD Videos and Stills, Number 11/6, Arni Road, Bypass Junction, Cheyyar, 604-407, Thiruvannamalai District. Cell 99-527-88752, 93-443-621-02. Email ID atstudio.cheyyar@gmail.com.
நிறைய போராட்டங்கள், நிறைய வடிவங்கள் பல விதத்தில் நாங்கள் கலந்து போராடி கொண்டிருக்கிறோம். நிறைய பொறுப்பாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, மாவட்ட செயலர் வந்து இதோட பிரிஞ்சிட்டோம், ரெண்டு தொகுதின்றது ஒரு தொகுதின்றது ரொம்ப நாங்கள் விமர்சனம் பண்ணோம். என்னங்கடா ரொம்ப கேவலமாக இருக்குது, ஏன்னா திமுக அதிமுகலாம் ரெண்டு மாவட்டம் தாங்கிறாங்க மாவட்டத்திலே, அதையே மூணாவதுலேருந்தே நாங்கள் சாதிக்க அவர் ஒரு கேவலமானாச்சுன்னா கட்சி வளரல. அப்போ அந்தளவுக்கு தலைவர்கிட்ட கட்சி வளராத இருக்குது அப்படின்ற விஷயம் போயிருக்கு. அப்போ ரெண்டு தொகுதிக்கு வந்து அவரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமைப்படுத்திருந்தான். நான் சொல்லுவேன், இதை நாலு மாவட்ட செயலருக்கு தலைமை தாங்குற பொறுப்பு கொண்டா கொடுக்கணும்னு சொன்னால் கூட அது ஒரு ஒரு போராளிக்கான ஒரு வடிவமாக இருக்கும். தவிர ரெண்டு தொகுதி வந்து திரும்பவும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா மூணு தொகுதியை கையாண்டு ரெண்டு தொகுதியும் கொடுக்கணும்னு இருக்கேன். என்ன போது என் கருத்து, அது தனிப்பட்ட கருத்து, சிறுமை தான் அது. நாலு தொகுதி மாவட்ட செயலாக தலைமை ஏற்றினாங்கன்னா அது ஒரு பெரிய இருக்கும். ஆனால் அது சொன்னோம்னா வேண்டும் பிற்பாடு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் எல்லாம் எதையும் உண்மையை மறைக்க முடியாது, நம்ம எதுவும் பேசிக்கலாம். எனக்கு அவருக்கு நிறைய ஒன்றும் தனிப்பட்ட முறையில் கருத்து இருக்குங்க, இருக்கிற சொல்லிடுவாங்க, அப்புறம் பேசிக்குவோம். திரும்பவும் ஒரு சில விஷயத்த ஒன்றா சேர்ந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் அப்படிதான் இருந்துருக்கு தெரியும். அதனால் தொடர்ந்து இந்த கடைசி செயற்குழுத்து செயற்குழு வந்து கடைசி செயற்குழு அடுத்தடுத்து நடக்க போகிற செயற்குழுக்கு எல்லாருமே சந்திப்போம். நாலு தொகுதியும் சேர்ந்து, நாலு மாவட்டம் சேர்ந்து, திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க சேர்ந்து நம்ம சந்திப்போம். கண்டிப்பாக தலைவர் அப்படிதான் கொண்டு வருவேன். யார் யாரும் புரிஞ்சுக்கிட்டு எந்த நடந்தாலும் விவசாயிகள் எந்த பொறுப்பு யார் இருந்தாலும் திருநெல்வேலி மாவட்டம் எந்த வன்கொடு நடந்தாலும் எல்லாரும் கலந்துடுவோம். அதனால் இவர் அவர் பொறுப்பு கொண்டு போயிட்டாரு, இவர் அவருக்கு பொறுப்பு கொண்டு போனார். நான் வரும்போது ஆரம்பத்தில் பொறுப்பு நம்பி யாருமே நிற்கிறவங்க ஆரம்பத்தில் உட்பட யாரும் பொறுப்பு நம்பி வந்தார். பொறுப்பே இல்லாமல் செயல்பட்டோம். அம்பேத்கர் தான் மாவட்ட அமைப்பாளர், ஜோஸ் தான் இப்போ மாவட்ட அமைப்பாளர், சக்கரவன் தான் மாவட்ட செயலாளர். பொறுப்பே இல்லாமல் செயல்பட்ட போது தான் பொறுப்பே வச்சிருக்கு. நாங்கள் அதில் எல்லாருமே அதில் உறுதியாக இருக்கிறோம். பொறுப்பே இல்லாத எங்கெல்லாம் உட்கொண்டு வந்து உதவி செஞ்சுக்கலாய் தொடர்ந்து நிற்போம் நடமாடுவோம் என்று அவர் யாருமே இங்கே பிரியவில்லை, எல்லாம் ஒன்றாக தான் இருக்கிறோம். அதுமாரி ஒரு எண்ணங்கள் வைத்து சகோதரத்துவமாக ஒற்றுமையாக எல்லா வன்கொடுமை பிரச்சனைகளுக்கும் கட்சி பிரச்சனைக்கும் ஒற்றுமையாக இருப்போம் என்று எல்லாரும் இந்த எண்ணங்களோடோ நல்ல எண்ணங்களோட செல்லுங்கள். கண்டிப்பாக திருநாள் மாற்றம் முழுக்க சந்திப்போம் என்று எல்லாரும் சகோதரம் வாழ்வோம் என்று சொல்லி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். அது கடைசியாக ஒரு நிமிடம் அமைதியாக தயவுசெய்து அமைதியாக இருக்கும். நான் அந்த காரணமாக நாகை சட்டமன்ற தொகுதி கவுன்சிலராக கடந்த தெரியலாம். நான் வந்து ஒரு காரணம் கடந்த 2004 ராமூர் பதினாலாம் தேதி எழுதி தங்கள் ஆசிரியரோடு17 இந்த
பேசுறது எல்லாரும் உள்ள வந்து உட்காருங்க. வந்தவாசி சட்டமன்ற தொகுதி மூன்று தொகுதி இணைந்து திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டமாக இன்று வரை இயங்கி வந்தது. நாளை முதல் ஆரணி போரூர் புதிய மாவட்டமாக விடுதலை சிறுத்தையுடைய 100 மாவட்டங்களில் ஒரு மாவட்டமாக தலைவரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருவண்ணாமலை ஆரணி போரூர் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டத்துக்கான கூட்டங்களை நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று முதல் வேண்டுகோள். ஆரணி போலூர் அடுத்து தலைவர் நேரடியாக சில அறிவிப்புகளை செய்ய சொல்றேன். மிக முக்கியமான அறிவிப்புகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் டிபிஐயாக தேர்தல் புறக்கணிப்பு செய்த காலத்திலிருந்து கட்சி தொடங்குவதற்கு முன்பு இயக்கமாக இருந்த காலத்திலிருந்து இன்று வரை யாரெல்லாம் மக்களுடைய போராட்டங்களை முன்னின்று நடத்தி மக்களுடைய உரிமைக்காக மக்களுடைய வாழ்வுக்காக போராடி சிறை சென்றார்களோ அவர்களுக்கு தலைவர் அவர்கள் அவருடைய மணிவிழாவில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நேரடியாக வந்து அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து அவர்களுக்கு ஒரு பட்டம் வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது யாரெல்லாம் எத்தனை வழக்குகளில் அது தேசிய பாதுகாப்பு தடை சட்டமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அது எந்த பொய் வழக்குதான், போலீஸ் போட்டது அனைத்துமே பொய் வழக்குதான், அது எந்த வழக்காக இருந்தாலும் அந்த வழக்குடைய எஃப்ஐஆர் காப்பி இருந்தா இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் கவலைப்படாது. நீங்க எந்த வழக்குல எத்தனை வருஷம் சிறைச்சாலையில் இருந்தீங்க, அந்த பர்டிகுலர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஆரம்ப காலத்திலிருந்து அது குறித்த தகவல்களை தயவு செய்து அவசியம் நீங்கள் எல்லாரும் திரட்டி தர வேண்டும். அதை வச்சுதான் தலைவர் அவர்கள் சிறை சென்ற அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் ஒரு விருது வழங்க விரும்புகிறார். அந்த பட்டியல் தயாரிக்கிற வேலையும் என்னிடம் மேலிட பொறுப்பாளர்கள் எங்களும் ஒப்படைத்திருக்கிறார் என்பது ஒரு தகவல். இரண்டாவது, இந்த மாவட்டத்தில் ஆரம்ப முதல் கூட்டம் முதல் இன்று வரை பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் பொதுக்கூட்ட ஆர்ப்பாட்டம் இப்படி பல்வேறு கூட்டங்கள் நடந்திருக்கும், அதெல்லாம் பதிவு இல்லாமல் இருக்கு. தலைமையில் அதற்கான பதிவுகள் இல்லாமல் இருக்கு. விடுதலை சிறுத்தையுடைய வரலாறு இணைக்கப்பட வேண்டிய மிக முக்கியமாக இணைக்கப்பட வேண்டிய ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, அது சம்பந்தமான துண்டறிக்கை போஸ்டர்ஸ் போட்டோஸ் இல்லை செய்தி செய்தித்தாளில் வந்த செய்திகள் இதை யார் யார் இட்டு இருக்கோ அப்புறம் தயவு செய்து ஒரு நகல் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நகலை எடுத்து கொடுத்துருக்கீங்கன்னா அது தலைமையில் ஒப்படைப்பதற்கான ஒரு வேலையை நான் செய்ய வேண்டியிருக்கேன். இப்போ மிக முக்கியமாக இந்த ரெண்டு செய்தியை தலைவர் தனிப்பட்ட முறையில் மொத்த முதல் பொறுப்பாளர்களோட இந்த செய்தியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தயவு செய்து நீங்க ஒத்துழைப்பு அளித்து மிக குறுகிய காலத்தில் இதையெல்லாம் திரட்டி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து தலைவர் வந்து 9/10/2020 திருவண்ணாமலை மாவட்டத்தை 2 மாவட்டமாக குறித்து பிரித்து நேர்காணல் நடத்தினார். நேர்காணலில் பங்கு பெற்றவர்கள் 2 மாவட்டத்தில் சேர்த்து நான் மிக வேகமாக படிக்கிறேன். யாராவது விடுபட்டு இருந்தால் இந்த பட்டியலில் உங்கள் பேர் நான் வந்து மாவட்ட செயலாளருக்கு அல்லது மாவட்ட பொருளாளருக்கு விண்ணப்பித்திருந்தேன், என்னுடைய பெயர் விடுபட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய பெயர்
இதில் இணைக்கப்படும். நான் மிக வேகமாக படிக்கிறேன். பொன் உதயகுமார், மேத்தா ரமேஷ் சொந்தவாசி, மதியழகன் செய்யார், அசுர வடிவேல் போனூர், ஜெய்சங்கர் ஆரணி, பகவன் ஆரணி, இனியன் வந்தவாசி, முத்தமிழ் ஆரணி, சார்தஸ் ஆரணி, தேவசிகாமணி செய்யார், சாண்டிலியன் செய்யார், செல்வகுமார் ஆரணி, குப்பன் செய்யார், சிவகுமார் வந்தவாசி, ரமேஷ் ஆரணி, கிருஷ்ணகுமார் ஆரணி, யாராவது விடுபட்டிருக்கா? மாவட்ட செயலாளர்களுக்கான விண்ணப்பத்தில் யாராவது விடுபட்டிருக்கா? இதுல எல்லாம் இருக்கீங்களா? இதுல படிச்ச பட்டியல் இருக்கவங்க எல்லாம் இருக்கீங்களா? மாவட்ட செய்தி தொடர்பாளர் பெருமாள், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திருமால், விடுபட்டவர்கள் அது ஆதாரத்தை கொடுத்து இணைத்துக் கொள்ளலாம். மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திருமால்,
அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. புதுமனை புகுவிழா, திருமணம், காதணி, பிறந்தநாள், மஞ்சள் நீராட்டு விழா, வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளின் இன்விடேஷன், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இணையதள வாயிலாகவும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறந்த முறையில் குறைந்த விலையில் வீடியோ எடிட்டிங் செய்து தரப்படும். தொடர்புக்கு ஏடி டிஜிட்டல் ஸ்டுடியோ, Full HD Videos and Stills, Number 11/6, Arni Road, Bypass Junction, Cheyyar, 604-407, Thiruvannamalai District. Cell 99-527-88752, 93-44-36-2102. Email ID atstudio.cheyyar@gmail.com.